தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பொட்டுக்கல்ல எடுத்துருக்கேன். பொட்டுக்கல்லுக்கு பதிலாக நீங்கள் கசகசாவும் சேர்க்கலாம். அப்புறம் ரெண்டு பின்னாடி இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா ஹீட்டான பின்னாடி இதில் நல்லா வாசனை வந்த பின்னாடி அதை வந்து குழம்பு வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா திக்காகவும் இருக்கும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், பச்சை வாசனைலாம் போயிட்டு சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறால் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் இது கூடவே வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இறாலுக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேணாம். மூடி வச்சு வேக வைக்கும் போதே வந்து இறால்லேருந்து தண்ணியெலாம் ரிலீஸ் ஆயிரும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்கலை, இறால்லேருந்தே எல்லா தண்ணியும் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இறாலும் வந்து நல்லா சுருண்டு வெந்துருச்சு.
ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த சூப்பரான தேங்காய் மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி கலந்து இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும், அதனால நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் வந்து குழம்புக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் திக்காக வரட்டும். கொதித்து திக்காக வர்ற வரைக்கும் மிதமான தீயிலே இதை வேக வச்சிடலாம். இறால் குழம்பு வந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா இறால் எல்லாமே வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், கொதித்து கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. ஊற்று நெண்ணெயெல்லாம் வந்து அப்படியே மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோதாங்க, சூப்பரான இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த இறால் குழம்பு வந்து சாதத்துக்கு ரொம்ப